ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸசைஸ் 3.15 ஃபிஃப்த்து சம் பார்க்க போகிறோம். ட்ரா த கிராஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 4 அண்ட் ஹென்ஸ் யூஸ் இட் டு சால்வ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இந்த ஈக்குவேஷனோட கிராஃப் வரைஞ்சி அது மூலமாக அதே ஈக்குவேஷனை மறுபடியும் நம்மள தீர்க்க சொல்லியிருக்காங்க. தமிழ் மீடியம் பிள்ளைய பார்ப்பீங்களே, அதனால் அவங்களுக்காக சேர்த்து சொல்கிறேன். சமன்பாட்டை தீர்க்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, எக்ஸுக்கு மைனஸ் 5லேருந்து பிளஸ் 5 வரைக்கும், மைனஸ் 5லேருந்து பிளஸ் 5 வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். எக்ஸ் போட்ட உடனே எக்ஸ் ஸ்கொயர் எல்லா கணக்குக்கும் போட்டுக்க சொல்லியிருக்கேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிப்போம், இந்த நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறப்ப கீழே எங்கேயுமே மைனஸ் டம் வராது, எல்லாமே ப்ளஸ் ஆயிரும். ஸ்கொயர் பண்ணுறப்ப வர்க்கப்படுத்துகிறப்ப எல்லா நம்பரும் என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ளஸில் வந்துடும். ஸோ 5 5 சார் 25, 4 4 சார் 16, அந்த மாதிரி நீங்கள் சொல்லி பார்த்து எக்ஸ் ஸ்கொயரை எழுதிடலாம். நான் அங்கே 16 5 25 அந்த மாதிரி சொல்லி எழுதுவீங்களா. ஸோ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எல்லா சமக்கும் கண்டுபிடிச்சிட போகிறோம். இப்போ தான் கிவன் சமையலே நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஒரு டேர்ம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் என்ன கேட்டிருக்காங்க, 3x ப்ளஸில் இருக்குது. ஸோ 3x நம்ம எப்போ கண்டுபிடிக்கணும், ஓகேயா. ஸோ 3x கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும், எக்ஸை 3 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸ் வேல்யூ எங்கே இருக்குது, ஃபஸ்ட் லைனில் இருக்குது. அந்த ஃபஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய வேல்யூவை 3 மல்டிப்ளை பண்ணி போட போகிறோம். ஒரு சில சம்பளம்லாம் 3x ஸ்கொயர் ஃபஸ்ட் டைமே ஆரம்பிச்சிருக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயராக 3 பண்ணியிருக்கணும். பக்கத்தில் என்ன வேரியபிள் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். பக்கத்தில் எக்ஸ் இருக்குது, அப்போ எக்ஸை 3 மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் வந்து ஃபஸ்ட் லைனில் இருக்குது. ஸோ 3 5 சார் 15 எதில் போடணும், மைனஸில் போடணும். ஏன்னா ஒரு மல்டிப்ளை பண்ணுறப்ப ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் வரப்ப என்ன நமக்கு ஆன்சர் மைனஸில் வரணும். அப்புறம் டாட் வைக்கிற இந்த இடத்துல எல்லாமே நமக்கு என்ன வந்துடும், மைனஸ் வந்துடும். அப்படி தானே, அடுத்து 0 பண்ணுறப்ப 0 வந்துடும். அடுத்து இதெல்லாமே ப்ளஸ், இதுவும் ப்ளஸ். அப்போ இங்கே வரப்போகிற நம்பர் எல்லாமே நமக்கு ப்ளஸில் வரப்போகுது, ஓகேயா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 5 3 5 சார் 15 எதில் போடணும்னா மைனஸில், 3 4 சார் 12 மைனஸ், 3 3 சார் 9 மைனஸ், 3 2 சார் 6 மைனஸ், 1 3 இஸ் 3 மைனஸ். 0 × any number is 0. 0 மல்டிப்ளை பண்ணுறப்ப பெருக்கிறப்ப என்ன ஆயிரும், எல்லா நம்பரும் 0 ஆயிரும். இப்போ அதேமாதிரி இங்கே 3 இப்படி சொல்லி மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். 1 3 இஸ் 3 2 3 சார் 6 3 3 சார் 9 4 3 சார் 12 5 3 சார் 15 5 3 15 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிட போகிறோம். இப்போ செகண்ட் டேர்ம் இஸ் ஓவர் இல்லையா. தேர்ட் டேர்ம் என்ன இருக்குது, -4 இருக்குது. அப்போ என்ன செய்யணும், வரிசையாக -4 அப்படிங்கிற நம்பரை நேராக எல்லா நம்பருக்கும் நேராகவும் நம்ம எழுதிட போகிறோம். தென் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒய் அப்படிங்கிறது என்ன, இந்த 3 சேர்ந்து, இந்த 3 சேர்ந்து தான் ஒய்யோட வேல்யூ. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த டிக் அடிக்கிறனே அந்த 3 நம்ம சேர்க்க போகிறோம். இந்த 3 ஆட் பண்ணால் நமக்கு ஒய் வேல்யூ கிடச்சிரும், சரியா. அப்போ ஆட் பண்ணுறது தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ளஸில் இருந்தால் கையில் இருக்கக்கூடிய காசு, மைனஸாக இருந்தால் கடையில் கொடுக்க வேண்டிய கடன். அப்போ நீங்கள் இது இந்த மாதிரி எடுத்துக்கலாம், -15 -4 அப்போ -19 19 நமக்கு கடனாக இருக்குது, 25 கையில் இருக்குது. இப்போ 25 ருபீஸ்லேருந்து அந்த கடனை கொடுத்தது போக இன்னும் 6 நம்ம கையில் இருக்கும். இல்லை இந்த மாதிரி சொல்லலாம், 25 15 போனால் 10 4 என்ன மைனஸ்ன்றதுனால நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம் இல்லையா. 25 15 போனால் 10 10 4 போனால் 6 ப்ளஸ் 6 வந்துடும். உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் அந்த சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ 16 12 போனால் 4 4 போனால் 0, 9 9 போனால் 0, ரிமைனிங் நம்பர் -4 அப்படி எழுதிக்கலாம். இங்கே 4 போனால் 0, அப்போ இதை விட்டுட்டு ரிமைனிங் என்ன இருக்குது, -6 அதை மட்டும் எழுதிக்கலாம். இங்கே ப்ளஸ் 1 தான் இருக்குது, இங்கே மைனஸ் நம்பர் தான் அதிகமாக இருக்குது. இப்போ இதை ஆட் பண்ணுவோம், -7 இங்கே ப்ளஸ் 1, இப்போ 7 கடன், 1 தான் கையில் இருக்குது. கொடுத்தது போக இன்னும் 6 நமக்கு கடனாக இருக்கும், அதனால் மைனஸ். அடுத்தது 0 விட்டுடலாம், -4 மட்டும் எடுத்துக்கலாம். இங்கே 1 3 4, 4 போனால் 0, இங்கே 4 6 10, 10 4 போனால் 6, இல்லை 4 போனால் 0, இந்த 6 கூட அப்படியே போட்டுக்கலாம். தென் 9 9 18, 18 4 போனால் 14, 14 16 12 எவ்வளோ ஆகும், 28, 28 4 போனால் 24. அடுத்தது இங்கே 25 40, 40 4 போனால் 36. ஸோ ஒய் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டேபிள் எழுதின உடனே அடுத்து என்ன செய்வோம், பாயிண்ட்ஸ் டூ பிளாட் எழுதுவோம். அது என்ன செய்யணும், எக்ஸ் வேல்யூ அதுக்குரிய ஒய் வேல்யூ அதை மட்டும் எழுதினா போதும். இப்போ -5 6, -4 0, -3 -4 அந்த மாதிரி நம்ம எல்லா நம்பரையும் இங்கே எடுத்துகிட்டு போகிறோம். தமிழில் நடத்த சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்ததுனால நான் இப்போ இனிமேல் வந்து தமிழ்லேயும் சப் டாபிக் சொல்லிடுறேன். இங்கிலீஷில் வந்து நம்ம பாயிண்ட்ஸ் டூ பிளாட் எழுதுவோம். தமிழ் மீடியத்தில்
குறிக்க வேண்டிய புள்ளிகள் அப்படின்னு நம்ம எழுதுவோம், சரியா? ஸோ அது அது மாதிரி எழுதி எல்லா நம்பரையும் நமக்கு கடைசியில் எழுதிக்கோங்க. அடுத்ததாக ஈக்குவேஷன் சால்விங், சமன்பாட்டை தீர்த்தல். என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை முதல் எழுதணும், அடுத்ததாக ஜீரோ ஈக்குவல் டு இதுலேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ இந்த மாதிரி நான் எழுதிக்கிட்டேன். இதில் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நான் எனக்கு சொல்லியிருக்கேன், ப்ளஸில் இருக்க டேர்மை மைனஸாக மாற்றணும், மைனஸில் இருக்கிறத ப்ளஸ்ஸாக மாற்றணும். ஸோ இந்த மூணு டேர்மும் மைனஸாக மாற்றிக்கிட்டேன், இந்த மைனஸை நான் ப்ளஸ்ஸாக போட்டுக்கிட்டேன், ஓகேயா? ஸோ இங்கே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுற பண்ணாகும், ஒயில் ஜீரோ போனால் எப்போவுமே ஒய் தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா நம்பரும் ஒரே மாதிரியாக இருக்குது. இப்போ ப்ளஸ் எக்ஸில் எக்ஸ் ஸ்கொயரில் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகும், ப்ளஸ் த்ரீ எக்ஸில் மைனஸ் த்ரீ எக்ஸ் கேன்சல் ஆகும், மைனஸ் ஃபோரில் ப்ளஸ் ஃபோர் கேன்சல் ஆகும். இப்போ ஒரே மாதிரி ஈக்குவேஷன் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப கழிக்கிறப்ப என்னாகும், நமக்கு எதுவுமே மிச்சம் வராது, எல்லாமே ஜீரோ ஆயிரும். ஸோ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டாவதாக டேபிள் போட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் வந்து கிளாஸ்லேயே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, இதுக்கும் டேபிள் போட்டுட்டு இருக்காங்க. எப்போ டேபிள் போடுவோம்? பக்கத்தில் எக்ஸ்ன்னு ஏதாவது ஒன்று வந்திருந்தால் மட்டும்தான் டேபிள் போட முடியும். அதாவது ஒய் ஈக்குவல் டு சம்திங் ஒரு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அந்த மாதிரியோ, இல்லை ஒய் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் செவன் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் மட்டும்தான், எக்ஸுன்ற வேரியபிள் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், இன்னொரு டேபிள் ஃபார்ம் பண்ண முடியும். எக்ஸுக்கு ஒன்றா இருந்தால் ஒய்க்கு என்ன வேல்யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம டேபிள் கண்டுபிடிக்க போகிறோம், சரியா? ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸில் வரலை, ஒய் ஈக்குவல் டு ஜீரோவில் ஒய் ஈக்குவல் டு நம்பர் வருது அப்படின்னு வந்தாலே எக்ஸ் வரலைன்னாலே உங்களுக்கு செகண்ட் டேபிள் வராது, சரியா? ஸோ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு? எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது எக்ஸ் அச்சை குறிக்கும், சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிடலாம். ஹியர் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ ரெப்ரசன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் ஈக்குவல் டு ஜீரோனா அது எக்ஸ் ஆக்சிஸை மீன் பண்ணும். எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது ஒய் ஆக்சிஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ தமிழ் எழுதணும்னா ஒய் ஈக்குவல் டு ஜீரோ என்பது எக்ஸ் அச்சை குறிக்கும். அப்போ இதை வச்சு தான் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா அதுக்குரிய சொல்யூஷனை எழுத போகிறோம், சரியா? ஸோ அது சொல்யூஷன் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் என்ன செய்யணும், இந்த பாயிண்ட்ஸ் பிளாட்டை நம்ம போய் அவங்க பிளாட் பண்ண போகிறோம். நம்ம வழக்கமாக என்ன செய்வோம், கிராஃப் வந்து எப்படி ஸ்பிட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இங்கே நமக்கு ப்ளஸில் 36 வரைக்கும் தேவைப்படுது, மைனஸில் மைனஸ் சிக்ஸ் வரைக்கும் தேவைப்படுது. நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், கொஞ்சம் கிரேட்டர் நம்பராக இருக்கிறத விட்டுலாம், கொஞ்சம் பெரிய நம்பராக விட்டுலாம். மினிமம் 14 வரைக்கும் எடுத்தால் கூட போதும், 24 முடிஞ்சால் போடலாம், இல்லை 24 கூட விட்டுலாம், 36 கண்டிப்பாக விட்டுலாம். ரொம்ப பெருசாக வரும், மேலே வரைக்கும் வரும் பாயிண்ட்டை, அதனால் விட்டுலாம், சரியா? ஸோ மற்ற எல்லா பாயிண்ட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ கிராஃபில் போட போகிறோம். ஸோ நான் கிராஃப் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சிட்டேன். எப்போவுமே எக்ஸில் வந்து 1 1 தான் எடுக்க சொல்லியிருக்கேன், 1 2 3 தான் எடுக்கணும். இந்த பக்கம் 1 ப்ளஸ்லையும் இந்த பக்கம் மைனஸ்லையும் எடுக்க போகிறோம். ஒயில் வந்து 2 2 எடுத்துக்கலாம். அப்போ நம்ம கிராஃபில் எல்லா பாயிண்ட்டும் ஓரளவு கவர் பண்ண முடியும். ப்ளஸ் 24 வரைக்கும் எடுத்துக்கிட்டேன், கீழே மைனஸில் ஒரு மைனஸ் 8 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா மைனஸ் 5 மைனஸ் 6 மைனஸ் 5. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் மைனஸ் 5 பார்க்கணும், ஒய் ஆக்சிஸில் மைனஸ் 6. அப்போ மைனஸ் 5 நேராக 6. ஸோ இந்த பாயிண்ட்டு மைனஸ் 5, மைனஸ் 6 அப்படிங்கிற பாயிண்ட்டு. தென் மைனஸ் 4 0 மைனஸ் 4, 0. அப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்பர் வந்திருந்தா ஏதாவது எக்ஸ் ஆக்சிஸ் மேலே தான் மார்க் பண்ணணும். ஸோ மைனஸ் 4 0 அப்படிங்கிற நம்பர். அடுத்த பாயிண்ட் மைனஸ் 3 மைனஸ் 4. ஸோ எக்ஸில் மைனஸ் 3 ஒயில் மைனஸ் 4. ஸோ இந்த பாயிண்ட்டு மைனஸ் 3, மைனஸ் 4. நெக்ஸ்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 6. ஸோ எக்ஸில் மைனஸ் 2 ஒயில் மைனஸ் 6 திஸ் பாயிண்ட். பாயிண்ட் அப்போ போய் பக்கத்தில் எழுதிருங்க. அடுத்து மைனஸ் 1 மைனஸ் 6. இப்போ மைனஸ் 1 நேராக மைனஸ் 6. அடுத்து 0, மைனஸ் 4. அப்போ எக்ஸுக்கு 0, ஒயில் தான் மைனஸ் 4 வருது. அப்போ என்ன செய்யணும், ஒய் ஆக்சிஸ் ஒய் இதில் மைனஸ் 4 வந்து ஒய் டேஸில் வந்து வந்துடும். ஸோ ஒய் ஆக்சிஸில் மைனஸ் 4 எங்கே வருதோ அந்த இடத்துல போய் நம்ம பாயிண்ட்டை மார்க் பண்ணி இருப்போம். அடுத்ததாக 1, 0. ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே நம்பர் வந்துருக்குது, செகண்ட் நம்பர் தான் 0. ஃபஸ்ட் எடுத்துனே நம்பர் வந்து என்ன செய்யணும், எக்ஸ் ஆக்சிஸில் போய் 1 எங்கே இருக்குன்னு பார்த்து அதுக்கு நேராக குறிச்சிடணும். அடுத்து 2, 6. இப்போ எக்ஸில் 2 ஒயில் 6 இந்த பாயிண்ட். அடுத்தது 3, 14. ஸோ எக்ஸில் 3 ஒயில் 14 3, 14. அடுத்தது 4, 24. ஸோ எக்ஸில் 4 ஒயில் 24. ஸோ இந்த பாயிண்ட். இது எல்லாத்தையும் இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம மார்க் பண்ண போகிறோம், சரி ட்ராப் அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம். அதில் இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடும். அப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கண்ட பண்ணக்கூடாது ஏற்கனவே சொல்லி அது ஒரு யூ ஷேப்பில் வரணும் அப்படின்னு. அப்போ கீழே மட்டும் கண்டிப்பாக செஞ்சுருக்கோன்னா கொஞ்சம் இப்படி வளைச்சி தான் போட்டுருக்கணும், சரியா? இப்போ நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேரபோலா கிடச்சிரும், ஒரு பரவளையம். இப்போ தமிழில் பரவளையம், இந்த மாதிரி பரவளையங்கிறது இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வளைச்சி போட்டுக்கோங்க, சரியா? ஸோ இதுக்கு நம்ம தீர்வு எழுதணும் இல்லையா? ஸோ நான் என்ன சொன்னேன், ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது எக்ஸ் அச்சை குறிக்கும், எக்ஸ் ஆக்சிஸை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்படின்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸை இந்த பேரபோலா எங்கே கட் பண்ணுதோ அதுதான் நமக்கு ஆன்சர். அந்த பரவளையமும் இந்த எக்ஸ் அச்சும்
இந்த எக்ஸ் அச்சும் எங்கே கட் பண்ணுதோ, எந்த பாயிண்ட்லலாம் கட் பண்ணுதோ அதுதான் ஆன்சர். அப்படி பார்க்குறப்ப நமக்கு இந்த லைன் வந்து இந்த பேரபோலா எக்ஸ் அச்சை எங்கெங்கே கட் பண்ணுது, மைனஸ் ஃபோர்லேயும் ஒன்லேயும் கட் பண்ணியிருக்குது. சரியா? அப்போ நம்ம சொல்யூஷன் எப்படி எழுத போகிறோம், சொல்யூஷன் அதாவது தீர்வு எப்படி எழுத போகிறோம், மைனஸ் ஃபோர் கமா ஒன், அவ்வளோதான். எந்த பாயிண்ட்டில் கட் பண்ணியிருக்கோ அந்த பாயிண்ட் தான் நமக்குரிய ஆன்சர். சரியா? இதில் என்ன சொல்லியிருக்கேன், செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ளஸ் மெத்தட் போட்டு செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ ப்ளஸ் மெத்தட் போடுறப்ப என்ன செய்வோம், எந்த நம்பர் ஃபஸ்ட் எடுக்கணும், மைனஸ் ஃபோரை ஃபஸ்ட் எடுக்கணும், அடுத்து த்ரீ எடுக்கணும். ஏன்னா ஈக்குவேஷன் எப்படி இருந்தது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோன் இருந்தது இல்லையா. ஸோ மைனஸ் ஃபோரை நான் ஃபஸ்ட் எடுப்பேன், இந்த த்ரீ எடுத்துக்கிடுவேன். அடுத்து என்ன செய்யணும், ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்ப ஃபோர் கிடைக்கணும், ஆட் பண்ணுறப்ப த்ரீ கிடைக்கணும். மல்டிப்ளிகேஷனில் ஃபோர் அப்படின்னா டூ டூ சார் ஃபோர் இருக்குது, ஆனால் ஆட் பண்ணாலும் த்ரீ வராது, சப்ட்ராக்ட் பண்ணாலும் த்ரீ வராது. ஸோ அதை விட்டுடலாம். ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் எடுக்கலாம், ஒன் ஃபோர் இஸ் ஃபோர், ஃபோரில் ஒன் போனால் த்ரீ வந்துடும். அடுத்து நமக்கு இங்கே மைனஸ் வந்திருக்குது, இந்த நம்பர் ப்ளஸ்ஸில், என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல ப்ளஸ் வந்தால் பிக்கர் நம்பர் வந்து கண்டிப்பாக ப்ளஸில் இருக்கணும், பெரிய நம்பர் ப்ளஸில் இருக்கணும். இப்போ சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டு மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள், ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் மைனஸில் வந்துருச்சு, நாலில் ஒன்று போனால் மூணு, ப்ளஸ் த்ரீ அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இங்கே என்ன நம்பர் வருதோ இதை அப்படியே சைன் மாற்றி குறியை மாற்றி தான் நம்ம கிராஃபில் பார்க்கணும். இப்போ இங்கே மைனஸ் ஒன் வந்தால் நமக்கு ஆன்சர் இங்கே ப்ளஸ் ஒன்னாக வந்திருக்கும், இங்கே ப்ளஸ் ஃபோர்னா ஆன்சர் மைனஸ் ஃபோராக வந்திருக்கும். அப்போ நம்ம போட்டது 100% கரெக்ட். சரிதானா? ஸோ நீங்களாவே இந்த மாதிரி வெரிஃபை பண்ணிக்கலாம், ப்ளஸ் மெத்தட் போட்டு சைடில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சொல்யூஷன் எழுதியாச்சு. அடுத்தது என்ன செய்யணும், ஸ்கேல் எழுதணும். ஸ்கேல் எப்படி எழுதுவீங்க, எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 cm டு 2 யூனிட்ஸ். எப்போவுமே எக்ஸில் ஒன்றா மட்டும்தான் எடுக்கணும், ஒய்யில் சம பொறுத்து மாறினாலும் மேக்ஸிமம் நம்ம எல்லா சமலுமே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னாலும் 1 cm 2 யூனிட்ஸ் தான் எடுத்திருக்கோம். தமிழ் எழுதுறது எப்படி எழுதணும், அளவு திட்டம் எக்ஸ் அச்சு 1 cm ஈக்குவல் டு 1 அலகு, ஒய் அச்சு 1 cm ஈக்குவல் டு 2 அலகுகள் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்குது, இந்த நான் நடத்துகிற சம் நான் நடத்துகிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னும் 10th நம்ம நிறைய சம்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது, தொடர்ந்து நான் வீடியோ போடுவேன், பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ.